வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை அறிவறிக்கை. 2021 நவம்பர் 4 இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களுடனும் வணக்கங்களுடனும் வானிலை அறிக்கையை பதிவு செய்கிறேன். வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கு பதில உருவாகி இலங்கை கடந்து இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பதில நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி பாக் ஜலசந்தியை விட்டு விலகி வடக்கு நோக்கி பயணிக்க தயாராகி கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது இன்றும் நாளையும் வடதமிழக கரையை ஒட்டி நகர்ந்து வரும். 6ஆம் தேதி ஆந்திரக்கரை அடைந்து 7ஆம் தேதி ஆந்திர தரையேறி அரபிக்கடல் போகும். ஒரு சாதாரண காற்று சுழற்சியாக ஏற்கனவே தென்சின கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சியுடன் இணைந்து தீவிரமடைந்து தரையேறி அரபிக்கடல் போகும். அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இது தீவிரமடைந்து வடக்கு நோக்கி போகும். குஜராத் போய் 10ஆம் தேதி அங்கு மழையை கரையோரத்திற்கு கொடுத்துவிட்டு கரை ஏறாமல் திசை மாறி திரும்பிவிடும். இந்த நிகழ்வின் காரணமாக இலங்கையில் வடகிழக்கு பருவமழை வலுத்து பெய்து கொண்டிருக்கிறது. நல்லா கூர்மையாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நம்முடைய இன்றைய வானிலை அறிக்கையை. வரக்கூடிய 7ஆம் தேதி வரைக்கும் மழை உண்டு இந்த சுற்றால். ஆனால் இந்த 7ஆம் தேதி வரைக்கும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை ஏதும் இருக்காது, அளவான மழையாகத்தான் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் மழை மதிய மாலை இரவு நேரங்களிலே இருக்கும், அதிகாலை நேரங்களிலே கடல் ஓரத்திலே இருக்கும். வரக்கூடிய 8ஆம் தேதி தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதோடு இணைந்த ஒரு காற்று சுழற்சியை தமிழகம் இலங்கைக்கும் இடையே இணைத்து வடகிழக்கு காற்றை தமிழகம் இலங்கை வழியாக பயணித்து அந்தமான் தெற்கு அந்தமான் கடற்பகுதிக்கு செல்ல வானிலை அமைய இருக்கிறது. இதன் காரணமாக 8ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு மீண்டும் கூடிவிடும், தொடரும். 8ஐ விட 9 கூடுதலாக இருக்கும், 9ஐ விட 10ஆம் தேதி அதை விட கூடுதலாக இருக்கும், 11ஐ விட 10ஐ விட 11 கூடுதலாக இருக்கும், 11ஐ விட 12, 13, 14 கன மிக கனமழை அதிகனமழை வாய்ப்பை தருகிறது. வரக்கூடிய 12, 13, 14 மிக கனமழை அதிகனமழை உறுதி. கடலோர மாவட்டங்கள், அதாவது கடலோர மாகாணங்கள் கண்டிப்பாக இலங்கை நெருங்கியே வரும். 10ஆம் தேதியெல்லாம் 11ஆம் தேதி நல்லா இலங்கை நெருங்கும். 12ஆம் தேதி வட இலங்கைக்கு வரும், 13ஆம் தேதி தமிழகத்திற்கு போயிடும். இருந்தாலும் நிகழ்வு மிக நெருங்கி தமிழகத்திற்கு வரும். எல்லா நிகழ்வுமே இலங்கை மீது ஏறியோ இலங்கையை மிக நெருக்கமாக வந்து தான் அது விலகி செல்லும். ஆகவே வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு பாதிக்கும் மழை தருகிறது. 10, 11, 12, 13 தேதிகளில் இலங்கைக்கு பாதிக்கும் மழை தருகிறது. அடுத்த நிகழ்வு 17ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து அதுவும் அதிக மழையை தர இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வரக்கூடிய 20, 21, 22, 23 அதாவது 10லிருந்து 19 வரை கன மிக கனமழை இருக்குது. திரும்ப 20, 21, 22, 23 தேதிகளில் இடைவெளி தெரிகிறது. வேளாண் பணிகளுக்கு அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த இடைவெளி எத்தனை நாட்களுக்கு உண்டா இல்லையா, ஏதேனும் வானிலையில் மாற்றம் ஏற்படுகிறதா போன்றவற்றை அப்டேட் அறிந்து திட்டமிட்டு கொள்ளவும். 24லிருந்து டிசம்பர் 4க்குள் அடுத்தடுத்த 2 காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் இலங்கையோட வடக்கு பகுதிக்கு வந்து பாக் ஜலசந்தி பகுதிக்கு வரும். இதன் காரணமாக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் வரக்கூடிய
அதாவது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் வரக்கூடிய ஒட்டுமொத்த இலங்கைக்கும் வரக்கூடிய 24 டிசம்பர் 4 வரை மீண்டும் பாதிக்கும் மழை தருகிறது. அதோடு நிறைவடையாமல் டிசம்பரில் மேலும் 3 நிகழ்வுகள், ஜனவரியில் 3 நிகழ்வு என மேலும் அதற்கு தொடர்ந்து 6 நிகழ்வுகள் இருக்கிறது. எல்லாமே இலங்கை கடந்தோ அல்லது இலங்கை அருகேயோ அல்லது இலங்கைக்கு தெற்கு புறமாகவோ பயணிக்கும். ஆக நல்ல மழை இருக்கிறது, நிறைய மழை இருக்கிறது என்பதை அறிந்து திட்டமிட்ட பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இலங்கை தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். தீபாவளி திருநாளில் மீண்டும் ஒருமுறை வணங்கி நன்றி தெரிவிக்கிறேன்.